அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சொந்த வீடு அமையவும் நினைத்தது நடக்கவும் இன்றைய சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீர்கள். மாசி மாதம் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அதிசக்தி வாய்ந்தது. சோடசக்கலை வரக்கூடிய துல்லியமான நேரம் எது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல சோடசக்கலை நேரத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். மும்மூர்த்திகளும் 16 வகையான லக்ஷ்மிகளும் சேர்ந்து அருள்பாலிக்க கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடியும் நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் வரக்கூடியதுதான் இந்த சோடசக்கலை நேரம். துல்லியமாக சொல்லணும்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய 5 நொடிகள், சொடக்கு போடக்கூடிய 5 நொடிகளைத்தான் சோடசக்கலை நேரம்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 நொடிகள்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமான் 3 பேரும் இணைந்து தத்தாத்திரேயராக, அதாவது திருமூர்த்தியாக நமக்கு அருள்பாலிக்க கூடிய நேரம். அந்த நேரத்துல நம்ம என்ன உணர்கிறோமோ, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உணர்வு பூர்வமாக நாம் அந்த நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அது நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரம். அது மட்டும் கிடையாதுங்க, 16 வகையான லக்ஷ்மிகளும் கூட நம்முடைய உணர்வுகளுக்கு விடையளிக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த அற்புதமான 5 நொடிகள் கரெக்டா எந்த நேரத்துல வரும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தான் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதி முடியும் நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகும், ஆக மொத்தம் 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதான் அந்த 5 வினாடிகள் வரும். இந்த சோடசக்கலை நேரத்துல ஆழ்ந்து என்ன விஷயத்தை நம்ம உணர்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் நடக்கும். தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில சில குறிப்பிட்ட பிரிவினர் இந்த சோடசக்கலை நேரத்தை கரெக்டா பயன்படுத்திப்பாங்க. சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துட்டு போன ரொம்பவுமே ரகசியமான நேரம் இது. அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் இருக்கும் இந்த சோடசக்கலை நேரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க தவற விடாதீங்க. அதற்கு காரணம் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சோடசக்கலை இது. நவகிரகத்தில் செவ்வாயும் சுக்கர பகவானும் தான் நமக்கு சொந்த வீடு அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சோடசக்கலை நேரம் வருது. சோ சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. சோடசக்கலைக்கான நேரம் எதுன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் அதாவது மார்ச் மாதம் 7 தேதி 2023 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:14 இரவு 8:14 வரை, இந்த 2 மணி நேரம் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எடுக்கப்பட்ட நேரம் இது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டெய்லி கேலண்டர் அல்லது மந்த்லி கேலண்டரை பார்த்தீங்கனாலே தெரியும், அதுல பௌர்ணமி முடியும் நேரம் குறிப்பிட்டிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் இந்த கேலண்டர்கள் இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா டைமிங்ஸ் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் சோடசக்கலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் அன்று நீங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். திதி எந்த நேரத்துல முடியுதோ அந்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் வரக்கூடியதுதான் இந்த சோடசக்கலை நேரம். கேலண்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 7:14 பௌர்ணமி முடிவதாக குறிப்பிட்டிருக்கும். சோ அந்த நேரத்திலிருந்து பார்த்தோம்னா மாலை 6:14 முதல் இரவு 8:14 வரை சோடசக்கலை நேரம். சோ நீங்களே இதை சுலபமாக கணக்கிட முடியும். அப்படி இல்லைனாலும் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க, அடுத்ததா இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவையை நீங்க எடுத்துக்கணும். அந்த கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வரணும். இதை ஒரு வாக்கியமாக நீங்க உணர்ந்து சொல்லணும். உதாரணத்திற்கு சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க மனதிற்கு நிறைவான சொந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது நான்
திரும்பிய சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். என்ன வாக்கியமாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேவை அல்லது கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி இருக்கணும். எதிர்காலத்துல, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல வாக்கியங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு, சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் இப்படி நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஆல்ரெடி நீங்க சொந்த வீட்டை வாங்கிட்டீங்க அல்லது அந்த வீட்டை கட்டிட்டு அதுல நீங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தணும். சோ இதை நீங்க நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு திருமண தடை இருக்கிறவங்க, மனம் விரும்பிய மன வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது விரும்பிய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். எனக்கு திருமணம் ஆகணும், திருமணம் நடக்க வேண்டும்னு எதிர்காலத்துல வாக்கியங்கள் இருக்கக்கூடாது. ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, மனதிற்கு பிடித்த வேலையில் நிறைவான சம்பளத்துடன் பணிபுரிகிறேன் அல்லது நினைத்த உத்தியோகத்தில் மன நிம்மதியுடன் பணிபுரிகிறேன், இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். 2 மணி நேரமும் இந்த வாக்கியங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு டைரியில நீங்க எழுதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், அதுல கூட நீங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக ஒரு முறை எழுதினாலே போதும். எழுதிட்டு அதை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. மொத்தத்தில் இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக நீங்க ஃபீல் பண்ணணும், அதை ஆழ்ந்து உணரணும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக நீங்க உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நீங்க மந்திர ஜபங்கள் கூட செய்யலாம். எந்த மந்திரம் வேணாலும் இந்த நேரத்துல நீங்க சொல்லலாம். இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு வாக்கியங்கள் சொல்லலனா கூட பரவாயில்ல, அல்லது மந்திர ஜபங்கள் செய்யலனா கூட ஓகே தாங்க. ஆனால் உங்களுடைய தேவை அல்லது கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை ஒரு தியான நிலையில நீங்க நல்லா உணருங்க. அந்த உணர்வுகளை நீங்க உண்மையாக வெளிப்படுத்தினாலே போதும். எண்ணங்களால மட்டும் அதை வெளிப்படுத்தினால் போதாதுங்க, உணர்வுகளால அதை நாம் வெளிப்படுத்தணும். எந்த அளவிற்கு நீங்க உண்மையாக உணர்கிறீர்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, அந்த வீட்டுல நீங்க பிரசன்டா இருக்கிறதா நீங்க நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு ரூமையும் நீங்க சுற்றி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சோஃபால நீங்க உட்காருங்க, பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ல கொஞ்ச நேரம் நீங்க படுக்கணும். இது போல உண்மையாக நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த 2 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க இமேஜின் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வாக்கியங்களை சொல்லுங்க. பிரியாணி இலையில அந்த வாக்கியத்தை எழுதி வச்சு அதை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் நீங்க ஜபம் செய்யுங்க. மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் அதை நீங்க சொல்லுங்க. சோ இது போல இன்னும் நிறைய மெத்தட்ஸ கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா 2 மணி நேரமும் ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு விதமான சோர்வு நமக்கு ஏற்படும், சலிப்பு ஏற்படும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நீங்க தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. பிரியாணி இலையில வாக்கியத்தை எழுதுறவங்க சோடசக்கலை நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. எரிச்ச அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம சேனல்ல நினைத்தது நடக்க நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்களை எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனியும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ அதுல உங்களுக்கு எது கன்வீனியன்டா கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.